ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பல்லவ் விலாக். இன்றைக்கி நம்ம சென்னை பார்க் டவுனில் இருக்கிற நைனியப்பா தெருவில் அஜந்தா வேவிங் மிஷின் அப்படின்ற கடையில் தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம். ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பழைய காலம் முதல் கொண்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற எல்லா வகையான எடை போடுற சம்மந்தமான எல்லா மிஷின்ஸும் சரி, எலக்ட்ரானிக்கும் சரி, மேனுவலும் சரி, எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கடை எங்கே இருக்குது, ஃபோன் நம்பர், எல்லாமே எப்படி காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக கொடுக்குறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம், என் பெயர் காசிராஜன். திராசு கடை வந்து நைனியப்பனாங்க தெருவில் கன்சாங்கல் பக்கத்தில் அருகில் உள்ளது. இதை நான் 30 வருஷமாக இந்த கடையை நடத்தி கொண்டு வருகிறேன். இது என்னுடைய இதில் இந்த திராசு இட போடுறது, அதாவது பழைய காலத்துலேருந்து புது காலம் வரைக்கும் உள்ள திராசுகள் அனைத்தும் எங்களிடத்தில் உள்ளது. இது என்னென்ன இருக்கலாம் பார்க்கலாம்னு பாங்க. இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பழைய காலத்து திராசு. இது இப்போ சாதாரணமாக இது வந்து தள்ளு வண்டியில் வச்சுருக்கிறது, இது வியாபாரம் பண்ணுறதுக்கு இது வந்து உபயோகமாக இருக்கும். கரண்டில்னால இதில் இட போட்டுக்கலாம். இது விலையும் உங்களுக்கு நாங்கள் வந்து ஹோல்சேல் ரேட்டில் கம்மியாகவே கொடுப்போம். இது மினிமம் ரேட் வந்து 800 ரூபாலேருந்து இருக்குது, 800 ரூபாலேருந்து 2000 வரைக்கும் இருக்குது. இன்னும் இதில் கம்மியிலன்னா அந்த இது வந்து முள் டைப்பு, இது சாதாரண ஆர்டினரி டைப் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு 600 ரூபாலேருந்து ஆரம்பிக்கும். இதுதான் சின்ன சைஸ் இருக்குது, இது சின்ன சைஸ் வராது. ஆமாம், இது வராது. ஆ, பெருசு இருக்குது, இது பெருசு. இது 1 கிலோ இட போடலாம், இது வந்து 10 கிலோ வரைக்கும் இட போடலாம். இந்த இந்த திராசு இது வந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 கிலோ வரைக்கும் இட போடலாம். இது நல்லா கம்பெனி ஐட்டம், கம்பெனி ஐட்டம். ரேட்டு வந்து இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2500 வரும். இதெல்லாம் கம்மியில் குவாலிட்டி கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1700 1800 இந்த மாதிரி ரேஞ்சில் வரும். இதுக்கு மேலேயும் இருக்குது, இதெல்லாம் ஹோல்சேல் ரேட்டை சொல்கிறோம். இதுக்கு மேலேனா 4000 5000 8000 10000 20000 வரைக்கும் போகுது இந்த மாதிரி ஐட்டத்தில். இது மினிமம் நல்லாயிருக்கும், இது கம்மியாக இருக்கும் ரேட்டு. ஹோல்சேல் ரேட் ரெண்டுமே இருக்கும். ஆமாம், ஒரு பீஸாவும் கொடுப்பீங்க? ஆமாம், ஒரு பீஸாவும் கொடுப்போம், 10 பீஸாவும் கொடுப்போம், 50 பீஸாவும் கொடுப்போம். நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணி கொடுப்போம். சர்வீஸும் நாங்கள் பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். இது என்ன, ஆ, இதுக்கு வாரண்டி, வாரண்டி கேரண்டி கிடையாது, வாரண்டி, வாரண்டி 1 இயர் வாரண்டி உண்டு. ஆமாம், 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 பொருளுக்கு ஏற்ற மாதிரி எலக்ட்ரானிக் எல்லாமே வந்து 1 இயர் வாரண்டி. பொருளுக்கு ஏற்ற மாதிரி இந்த எலக்ட்ரானிக்கு மட்டும்தான் 1 இயர் வாரண்டி, மற்ற இடம்லாம் வாரண்டி கொடுக்க மாட்டோம். அதெல்லாம் யூஸ் ஒன் த்ரோ மாதிரி தான் அந்த மற்ற ஐட்டங்கள்லாம். இப்போ இதெல்லாம் இட எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம வெயிட் பார்த்துக்கலாம். இப்போ காலையில் நம்ம வந்து நம்ம பர்சனல் வெயிங் இட போடுறது எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இது ரேட்டும் உங்களுக்கு 500 ரூபாலேருந்தே ஸ்டார்டிங் ஆகுது. ஆமாம், 500 ரூபாலேருந்து 2000 வரைக்கும். இடம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் வச்சு பார்த்துக்கலாம். இது வீட்டில் மேனுவலாக இடம் பார்க்கறதா இல்லை ஏதாவது பொருள் கூட வெயிட் பார்க்கலாமா சார்? பொருள் வெயிட் பார்த்தா இதில் கரெக்டாக வராது, மேனுவலாக இடம் பார்க்க மட்டும் தான் இது கரெக்டாக வரும். ஆமாம், 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 மேனுவலாக பார்க்க முடியும். பொருளெல்லாம் இதில் வச்சா இது கரெக்டாக வராது. அதுக்கு ரேட்டாக, ஆமாம், மினிமம் வந்து 500 ரூபா தான் ரேட்டு. அதுக்கு மேலே 2000 3000 அந்த மாதிரி ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. வாரண்டிலாம் உண்டா சார்? ஏன், இதுக்கு வாரண்டி இல்லை, இது சைனா ஐட்டம். இதே மாதிரி இந்தியன் ஐட்டம் இருக்குது, அதுக்கு வாரண்டி இருக்குது. வாரண்டி இருக்குது. ஆமாம், ஆ, இருக்குது, இருக்குது. இப்போ இதெல்லாம் எடுத்துக்கலாம். இது பெட்ரோல் பல்காக வந்து வச்சுருக்கோம். 5 லிட்ரு இட, 5 லிட்ரு 10 லிட்ரு 20 லிட்ரு 1 லிட்ரு 2 லிட்ரு எல்லாமே பெட்ரோல் பங்குக்கு இது முக்கிய பங்கு வகிக்கும். அது பழைய காலத்து தான், ஆனால் இது இப்போவும் நிறையா போகும். அது இந்த சைஸ் தான் போகும், சின்னதுலேருந்து இருக்குது. சின்னதில் வந்து வந்து உங்களுக்கு கலாயத்து கடலில் இருக்கும், கலாயத்து கடலில் அதுவும் இருக்குது. இது வந்து பித்தளை மெட்டல், இது பிராஸ். ஆமாம், ஆமாம். இப்போ இதை சாதாரணம் இதை எடுத்துட்டிங்கன்னா இது வந்து 2500 ரூபா வருது. இதோட கம்மியிலன்னா வெயிட் லெஸ்ஸாக வரும். அது எடுக்கும்போது உங்களுக்கு 1500 ரூபா ரேஞ்ச் வரும். ஏன்னா இதோட வெயிட் அதிகம் உள்ளது 4000 ரூபா 5000 ரூபா ரேஞ்சிலையும் இருக்குது. இது 5 லிட்ரு, இதில் 10 லிட்ரு பத்தலை இது இருக்குது. இது என்ன, ஒரு 4000 ரூபா வரும் அது. ஆமாம், என்ன சைஸ் கேட்டால் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அதில் வந்து சாதாரண தகடில் எடுத்திங்கன்னா இப்போ 5 லிட்டர் வரும், 300 ரூபாயில் இருக்குது, 300ல் இருக்குது. இதில் மாதிரி இது 5 லிட்ரு, இது 5 லிட்ரு. ஆமாம், இது 10 லிட்ரு, இது 20 லிட்ரு. இப்போ இதெல்லாம் எடுத்திங்கன்னா 7000 ரூபா வரும். டெல்லியிலிருந்து வருது, இது 1 இயர் வாரண்டியோட வரும். இது குவாலிட்டி நல்லா இருக்கும். இது உங்களுக்கு 2000 ரூபா வரும். ஆமாம், 2000 ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸ் கம்மியிலேயும் இருக்கு. விலை குறவாக இருக்குது, விலை குறவாக 1200 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. 1200 1500 2000 2500 இந்த மாதிரி ரேஞ்சில் இது ஸ்டார்டிங் ஆகும். இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து கம்மி ரேட்டு, சாதாரண இரும்பு தகடு, இது கலாய தகடு. இதெல்லாம் ரேட்டு கம்மியாக தான் வரும். இதெல்லாம் 150 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் இது, 150 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு தான். இது 1.5 லிட்ரு, இது 1 லிட்ரு, இது 2 லிட்ரு, இது 5 லிட்ரு. இதில் 10 லிட்ரு 20 லிட்ரு வரைக்கும் வருது.
என்ன சைஸ் கேட்டாலும் சரி எத்தனை பீஸ் கேட்டாலும் நாங்கள் கொடுத்துருவோம். அது இதுனா சில்வர் இது 20 லிட்டர் இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 வரும். இதில் வந்து 10 லிட்டர் இருக்கு, 5 லிட்டர், 10 லிட்டர், 1 லிட்டர், 6 லிட்டர் வரைக்கும் இதில் இருக்கு. ஆமாம், எல்லா சைஸுமே இருக்குது, எல்லா சைஸும் அவைலபிளாக கிடைக்கும். இப்போ இதை எடுத்து 1.5 டன் வரைக்கும் வெயிட் போடலாம். இது இது 1.5 டன், இதில் வந்து 1 டன் போடுறது இருக்குது, 10 டன் போடுறது இருக்குது, 300 கிலோ, 200 கிலோ, 100 கிலோ, 50 கிலோ எல்லா ரேஞ்சுமே வருது. இப்போ ரேட்டு இந்த 1.5 டன் நீங்கள் போடுற மாதிரி எடுத்தீங்கன்னா 5500 வரும். இது எடுத்துனா 20 கிலோ இடம் போடலாம். இந்த காய்கறி கடைங்களில், காய்கறி கடை வண்டியில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, இதெல்லாம் போடுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மினிமம் ரேட்டு 1500 ரூபா. இன்னும் கீழே இருக்குது, 1000 ரூபாய் கூட இருக்குது, ஆனால் அது வாரண்டிலாம் வராது, நல்லா இருக்காது குவாலிட்டி. இப்போ இதெல்லாம் வந்து 1500 ரூபா, நல்ல ரேஞ்சஸ் நல்லாயிருக்கும், நல்ல ஹெவி டைப் இருக்கும், சார்ஜும் நல்லா ஒரு 2 நாள் நிற்கும். ஒரு 5 ஹவர் நம்ம சார்ஜ் பண்ணோம்னா 2 நாள் வரைக்கும் அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் இடம் போட்டுக்கலாம், கரண்ட் இல்லாமலே பண்ணிக்கலாம். பேட்டரி சார்ஜ் ஆகும். எவ்வளோ நேரம் ஒரு 5 மணி நேரம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 2 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐட்டம் கரண்ட்டே இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஈஸா எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 5 ஹவர் சார்ஜ் பண்ணால் 4 நாள் வரைக்கும் நீங்கள் கரண்ட் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இது 1500 ரூபா, இது வந்து 2500 ரூபா, 1000 ரூபா டிஃபரன்ஸ் வரும். ஆமாம், டிஃபரன்ஸ் வரும். ஏன்னா இதுலேயும் ரேஞ்சஸ் கூட உள்ள தான் இருக்குது. அதே சேம் கெப்பாசிட்டி தான். இது கம்பெனி மாடல் தான் வித்தியாசம். அது வந்து 4 வோல்ட் பேட்டரி அப்படின்னு சொல்லுவோம், இதெல்லாம் 6 வோல்ட் பேட்டரி. இதை எடுத்துகிட்டு அந்த கவர் பேக் பண்ணுறது, சீலிங் மிஷின் சொல்லி கவர் பேக் பண்ணுறது. ஆமாம், சீலிங் மிஷின். ஆமாம், இதில் வந்து எல்லா சைஸுமே இருக்குது. இது 8 இன்ச், அப்புறம் 10, ஆமாம், மினிமம் சைஸ் தான், கம்மி இருக்குது, இதில் கம்மி. இது எடுத்துட்டீங்கன்னா இது வந்து 950 ரூபா வரும். ஒரு கிலோ இருக்கு. கோல்டு மட்டும் போடுறது தான் இது அக்யூரிஷமா வேற எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது நைஸாக யூஸ் பண்ணுறது. அப்போ நம்ம அதிகமாக வச்சுன்னா அந்த ஸ்கேல் கெட்டு போயிடும். அதனால் வெயிட் பண்ண முடியாது. 1 கிலோ தான் போட முடியும் இதில், இதில் 1 கிலோ தான், கோல்டு தான் வெயிட் பண்ண முடியும். 10 மில்லிகிராம் அக்யூரேசியில் வரும். இது 7000 வரும். இதே தான் இதே எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா தான் வராது, ஏன்னா வாரண்டிலாம் வராது. சேம் அதே 600 கிராம் வரைக்கும் வெயிட் போடலாம். இதை எடுத்துட்டிங்கன்னா சாதாரண வீட்டு கடை போடுறக்காக வாங்கிட்டு போவாங்க. இது ரேட் வந்து 200 ரூபா தான், 200 ரூபா, 200 ரூபா வந்து ஸ்டார்டிங் இருக்குது. 200 ரூபா, 250 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா, ஒரு 1000 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது. இது என்ன அந்த லக்கேஜ் இடம் போடுறதுக்கு இது ஒரு 50 கிலோ வரைக்கும் இடம் போடலாம். இது 150 ரூபா ரேஞ்சில் வந்து இருக்குது, 150 ரூபா வந்து ஒரு 500 ரூபா வரைக்கும் இருக்குது. இது 700 ரூபாயிலேருந்து ஆரம்பம் அது. ஆமாம், 700 ரூபா, 800 ரூபா. ஆமாம், குவாலிட்டி ஏதுமா, நிறைய குவாலிட்டி இருக்கான். லைஃப் நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்து தான். ஆமாம், நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா லைஃப் அதிகமாக வரும். இதில் அந்த மீன் இடம் போடுறதுக்கு இது வாங்கிட்டு போங்க. மீன் ஏறாவுக்கு இது வந்து முக்கியமாக இது போகும். இது இது 1 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ அந்த மாதிரி இடம் போடலாம். இது இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், தட்டு செயின் விட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். மேலே இருக்க அந்த ஸ்கேல் வந்து இரும்பு தான், இரும்பு மேலே நிக்கல் கோட்டிங். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், செயின் எல்லாமே ஸ்டெயின்லெஸ். ஆமாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இது சின்னதாக இது எடுத்தீங்கன்னா இதுன்னு ஒரு 1300 ரூபா வரும். பக்கத்தில் பெருசாக எடுத்திங்கன்னா 1300 ரூபா, 2000 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். இந்த மாதிரி பொருள் எடுக்கணும். இது ஒன்லி இந்த எறா இடம் போடுறது தான் இது யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா தண்ணியாக வரும் இல்லையா, அதனால் இதை ஹோல்ஸ் கீழே போட்டுருவாங்க. போட்டுட்டு ஒரு பக்கம் அந்த வைக்கும்போது தண்ணியெல்லாம் கொட்டிடும், அது மீன் இடம் போடுறதுக்கு அது ஈஸியாக இருக்குது. எடுத்துட்டிங்களா நம்ம ரூபா என்ற நோட்டு மிஷின், இது பணம் என்ற மிஷின், மணி கவுண்ட்னு பேர். இது இது வந்து சிங்கிளாக என்ற மிஷினு, இது வந்து மல்டியாக என்றது. இது இது ஒன்லி சிங்கிளாக, இப்போ 500 தாள்னா 500 தாள் மட்டும்தான் வைக்க முடியும், 200 தாள்னா 200 தாள் மட்டும்தான் வைக்க முடியும். எல்லாமே கலந்து வச்சுக்கலாம். ஆமாம், கலந்து வச்சுக்கலாம். இதுனா உங்களுக்கு ஒரு 9000 வரும். இது எடுத்திங்களா உங்களுக்கு 4800 இந்த மாதிரி வரும். இதுக்கு மேலேயும் இருக்குது, கம்மியாக இருக்குது, ரேட்டு ரெண்டுலேயுமே இருக்குது. இது வந்து நம்ம எங்கன்னா எடுத்துகிட்டு போனால் கையில் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது ஆமாம், கையில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆமாம், ஹேண்ட், ஆமாம், கையில் எடுத்துகிட்டு போயிடலாம். பேட்டரி போட்டு நம்ம அங்கே எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது 3500 வரும். இது வந்து மெகா மைக்குன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வச்சுருக்காங்களே, மெகா ஃபோன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே இதை வச்சுக்கிறாங்க. யாருமே வந்து வாயில் சொல்கிறதில்ல. இதில் வந்து பேட்டரியில் கரண்ட் சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அது இதை அப்படியே திருப்பி சொல்லிவிடும், அவ்வளோதான். ஸ்டார்டிங் ரேட்டு 550 ரூபாயிலேருந்து இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பாலாயில் அளக்கிறது லிட்டரு, பழைய காலத்து லிட்டரு. இப்போ இது மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இல்லை, சுலாவாக தான் போகுது. ஆனால் விற்கிது ஓரளவு போகுதான் செய்யுது. நீங்கள் இதில் 500 கட்டலாம் கொடுப்போம், 200 கட்டலாம் கொடுப்போம், 1 பீஸ் கட்டலாம் கொடுப்போம். இது வந்து சூப்பர் லிட்டருன்னு பேர். இது வந்து அப்படியே செட்டாக எடுத்திங்களா 300 ரூபா அந்த மாதிரி லிட்டரில் நாங்கள் சேல் பண்ணுறோம். இது அதனால் ஹெவியாக இருக்கும். இதில் சாதான்னு சொல்கிறோம், லைட் வெயிட்டாக வரும். அது எதுவும் 150 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் சேல் பண்ணுவோம். எப்படி கட்டாலுமே கொடுப்போம். இது கோல்டு கூட வெயிட் பண்ணிக்கலாம். இல்லை இது 1.5 கிலோ, இது 1 கிலோ. இப்போ இதை எடுத்திங்கன்னா அந்த 1.5 கிலோனே 1000 ரூபா வந்துடும் ரேட். இது எடுத்திங்கன்னா ஒரு 2000 ரூபா வந்துடும் ப்ராஸில் எடுக்கும்போது. இது 5 கிலோனா இது வந்து உங்களுக்கு 6000 ரூபா ரேஞ்ச் வரும். இது
இது 2 கிலோ இதெல்லாம் செக் பண்றதாம் வாங்குங்க இது வந்து 3000 ரூபாய் வந்துரும் அதே மாதிரி 1 கிலோ எடுத்தீங்கன்னா 2200 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் அந்த இது நாப் டைப்னு பேர் இப்படி தூக்கிட்டு போறது இது பழைய பிளாட் எல்லாமே பித்தளையா சார் இது எல்லாமே பிராஸ் தான் オリジナル பிராஸ் தான் இது இதெல்லாம் ரேட் இது வந்து ஸ்டீல் எஸ்எஸ் இது 10 கிலோ போடுறது இது 9000 வரும் ஆமா 9000 10 கிலோ 20 கிலோ எடுத்தீங்கன்னா அப்படியே டபுள் ரேட்டு 5 கிலோ எடுத்தா நம்ம எல்லாமே இடம் தான் இடம் தான் இது எல்லாமே இடம் தான் இது இதுவும் இன்னைக்கு போகுதான் ஜன ஃபாஸ்டாக போகாது ஃபோர் த ஸ்கேல் செக் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு போவாங்க எடுத்துக்கிட்டீங்களா இந்த குலாபாரம்னு சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு இடைக்கிட காணிக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்களா காணிக்கு ஒரு பக்கம் குழந்தைய உட்கார வைப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து தங்கத்தையோ இல்லை வெள்ளியையோ இல்லை பித்தளையோ இல்லை வந்து பஞ்சாமிரதமோ ஏதோ ஒன்று வைப்பாங்க அந்த பக்கம் அப்படி வைக்கும்போது இது இது ஸ்கேலு ரெண்டு பக்கம் இதை மாட்டிடுவோம் இதில் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது உங்களுக்கு 4000 ரூபா வரும் ஒரு சின்ன குழந்தைக்கு இட போடுறதுன்னா 4000 ரூபா வரும் அதுக்கு மேலேனா ஒரு 20000 வரைக்கும் ரேஞ்சு வரைக்கும் இருக்குது அதுக்கு இடப்பட நிறையா இருக்குது ஏன்னா ஆயில் எடுக்கிற பம்பு இந்த ஆயில் பேரலேருந்து எடுக்கிறது இது 1 mm 2 mm சைஸ் வர வித்தியாசம் வரும் இந்த பைப் வந்துருக்கு இல்லையா டிஃபரண்ட் ஆமாம் ஆமாம் இது வந்து ஒரு 1200 வரும் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அஜந்தா வீவிங் மிஷினோட இன்னொரு கடை பார்த்தீங்கன்னா இதே தெருவிலேயே நைனியப்பா தெருவிலேயே அன்னை வேவிங் மிஷின் அப்படின்ற பேரில் தான் இந்த கடையும் இருக்குது ஸோ நீங்கள் அங்கே போயும் வாங்கலாம் இங்கே போய் வாங்கலாம் ரெண்டுமே ஒரே கடை தான் இது எக்ஸாக்டாக லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா கந்தசாமி கோவிலுக்கு நியராக தான் இந்த கடை இருக்குது ஸோ நீங்கள் வாங்க இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக கடை திறக்கிறவங்களுக்கு இந்த கடை வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரைஸும் நல்லா ரீசனபிளாக தராங்க ஹோல்சேல் ரீட்டெயில் எல்லாமே இங்கே அவைலபிளாக தான் இருக்குது ஒரு பீஸ் கேட்டாலும் தருவாங்க லாட்டில் கேட்டாலும் தராங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்